நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மகன் பிணமானார். நீச்சல் குளத்தில் சோக நிகழ்ச்சி. சென்னை. ஆர் ராஜு என்ற இளைஞர், வயது 26, நீச்சல் குளத்தில் நேற்று எதிர்பாராத விபத்துக்கு ஆளானார். மேலிருந்து தண்ணீருக்குள் குதிக்கும் போது அவர் சிரசு நீச்சல் குளத்தின் அடித்தளத்திலேயே மோதி மரணமடைந்தார். அவர் கேட்டதாலே திருமணத்துக்கு நாள் பார்த்தீங்க. எங்கதி இப்படியாகவும் யாராவது நினைச்சீங்களா? யாராவது நினைச்சீங்களா? எனக்கும் அத்தனுக்கும் கல்யாணம் நிச்சயமாகும் போதே அவர் போயிட்டார்னா அது என்னோட போதாத காலம் தானே. இவர் ராசி கெட்டவன், பீடன்னு தானே உலகம் என்ன பழிக்கும். இல்லம்மா, ஒருத்தருடைய விதிக்கு இன்னொருத்தர் காரணமா இருக்கிறது இல்ல. எல்லாம் ஆண்டவன் சித்தப்படிதான் நடக்கும். ஆண்டவன் காலையில அத்தான பணத்தை கொண்டு வந்தாங்க, சாயந்தரம் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண செய்தியை கொண்டு வந்தாங்க. அப்படி கூடவா அந்த ஆண்டவ கொடுமையை செய்வாரு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா நாமே கடவுளா மாறிடலாமா? அஜு, என்ன விட்டுட்டு போயிட்டீடா? எவ்வளவு மரக்கோட்டை கட்டியிருந்த, அத்தனையும் மண்ண வார போட்டுட்டு போயிட்டீடா? என்ன மிஸ்டர் ரங்கராஜ், குழந்தை மாதிரி கொஞ்சம் சும்மா இருக்கு. நாங்க எல்லாம் இல்லையா, நடந்து போறத பத்தி நினைச்சு என்ன மாமா பிரயோஜனம்? கொஞ்சம் அமைதியா இருக்கு. எனக்கு மருந்து வேண்டாம் டாக்டர். இது மருந்தால தீராது, மருந்தால தீரக்கூடாது. நான் செய்த அநீதிக்கு ஆண்டவன் கொடுக்கிற தண்டனை டாக்டர். இதை நான் அனுபவிச்சுத்தான் தீரணும். என்னம்மா? நான் தாத்தா கூப்பிடுறேன். அப்போ தாத்தா. தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. மிஸ்டர் கந்தசாமி, ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. பிள்ளைய பிரிஞ்சதால ஏற்பட்ட அதிர்ச்சி மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த சூழல்ல மறக்கிறாப்பல அவரை கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வச்சா. சரி டாக்டர், சீக்கிரமா அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் வரட்டுமா? தேங்க் யூ வெரி மச் டாக்டர். ராமு, நீ எங்க பாப்பிட்ட? சார், ராஜுவும் நானும் உயிரும் உடலுமா இருந்தோம். உயிரே போனதுக்கு அப்புறம் உடலுக்கு மட்டும் என்ன வேலை? நீங்களே சொல்லுங்க. ராமு, ராஜு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்கிறதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படிப்பா? நீயும் இந்த வீட்டுல பிள்ளையோட பிள்ளையா வளர்ந்துட்டேன். ராஜுவுக்கு பதிலா உன்னை பார்த்தாவது நாங்க கொஞ்சம் ஆறுதல் அடைவோம். ப்ளீஸ் ராமு, மன்னிக்கணும் சார். கல்யாணம் முடிய வரைக்கும் தான் இங்க இருப்பேன்னு ராஜு கிட்ட சொல்லியிருந்தேன். அவனே போறதுக்கு அப்புறம் நான் இங்க. அன்னைக்கு நேரமே வேற ராமு, இன்னைக்கு அப்பா அப்பா புதுமா மெல்ல சொல்றாங்கப்பா. இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றாரு. மாமா மாமா, எங்க வீட்டுக்கு போவாதே மாமா. பாக்க, இந்த பச்சை குழந்தைக்கே உன்னை விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ராஜுவனுடைய இழப்பை நினைச்சு அணுவணுவா சித்திரவதப்படுற எங்களுக்கு நீ ஆறுதலா இருக்க மறுக்கலாமா? இது நியாயமா? கல்யாணி, நீ யாரு சொல்லு? நீ சொன்னா ராமு கட்டாயம் கேட்பான். நான் எப்படிங்க சொல்ல முடியும்? மத்தவங்க தேவல இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு
ஏற்கனவே சொல்லியிருக்கு. இத்தனை நாளும் ராஜுவோட பிடிவாதத்தினால இங்க இருந்திருக்கு. இனி மேலும் இங்க இருக்க சொல்றது விருந்தாளியா வேண்டாம், யாருடைய தேவையில் இருக்க வேண்டாம். என்னுடைய ஜூனியரா என் கூடவே தொழில் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கட்டும். கூட அவங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ராமு அப்படித்தானே? இவ்வளவு இருக்கு ராமு, நீ ஏன் உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிக்கிறது? அவங்க ஒரு கால இருக்க மறுக்க மாட்டாங்க. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி நான் அம்மாவை கழுதி கேட்கிறேன். கடவுளே, நான் அவங்களுக்கு தானா இப்படி ஒரு விதி வரணும்? மேல படிக்கிறேன் கடுமா. அதனால் கொஞ்ச நாளைக்கு வீட்டோடு இருக்கும்படி ராஜுவின் குடும்பத்தினர் என்னை வற்புறுத்துகின்றனர். இந்த சமயத்தில் நான் வந்துவிட்டால் நல்ல வசதிகளோடு படிக்க வேண்டும் என்ற சுயநலத்துக்காகத்தான் ராமு இங்கு தங்கினானே தவிர நண்பனுடைய அன்புக்காக இல்லை என்று அவர்கள் நினைத்தாலும் நினைத்து விடுவார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அது மட்டுமில்லை, என்னுடைய அதாவது உங்களுடைய கொள்கைகளை நன்கு புரிந்து கொண்டு ராஜுவின் மைத்துனர் வக்கீல் கந்தசாமி என்னை தனக்கு ஜூனியராகவும் அங்கேயே வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அதற்கு தங்கள் அனுமதி உண்டா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படிக்கு ராமு ஐயா, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ராமுவை ஆதரிச்சு எத்தனையோ உதவி செய்திருக்குது அந்த ராஜு. ராமுவை வீட்டோட வச்சுக்க சம்மதிச்ச அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பமா தான் இருக்கணும். அதனால ராமு அவங்களுக்கு ஆதரவாக அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க மனசு நோகாம அவங்க என்ன சொன்னாலும் தட்டாம நடக்கணும். ராஜு மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்புக்காக நீ இப்படியெல்லாம் நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு எழுதுங்க. பானுவ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி ஆட்சேபனையே இல்ல. அதுக்கு முன்னால நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கிற வேண்டிய விஷயங்களை பேசி முடிச்சுக்கிருவோம். நெத்தி சுட்டி நிலாப்பற தோடு முக்குத்தி வைரப்பிள்ளாக்கு ஜிமிக்கி அங்க மாத்திரையே அவளை அமுக்கி சொல்றீங்க. கழுத்துக்கு வருவான் தாலி செங்கிலி முத்தாரம் காசு மாலை ரெட்டவடம் செங்கிலி. ஐயோ, ரெட்டவட சங்கிலியும் போது ரெண்டு கையும் சேர்க்காதீங்க, சங்கடமா இருக்குது. அதுக்கப்புறம் கைக்கு வருவான் முத்து வளையல் வைர வளையல் ரத்தன வளையல் கீ இல்லாம கை சூட்டுல ஓடுற ரெஸ்ட் வாட்ச். ஐயோ, ஜுவரம் ஜாஸ்தியா போச்சு, வாட்ச் ரொம்ப வேகமா ஓடுமே. ஓடட்டும், இடுப்புக்கு வருவோம் ரொம்ப கீழே போறீங்க. ஒட்டியானோ டைரக்டா காலுக்கே வந்துருவோம். செருப்பா இல்ல இல்ல தண்டை, நான் ரொம்ப தொஞ்சு போயிருக்கிறேன். சரி, சந்தோஷம் சந்தோஷம். அப்ப பணத்துக்கு வருவோம். இப்ப தம்பிட்ட பண நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு? மேலூர்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. சந்தோஷம். கீழூர்ல ஒரு 2,000 ரூபாய் இருக்குது. அப்புறம் அப்புறம் வந்து வடக்கூர்ல ஒரு 1,500 ரூபாய் இருக்குது. தெக்கூர்ல மிஞ்சி மிஞ்சி பார்த்தா ஒரு 1,000 ரூபாய் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அப்ப வார வெள்ளிக்கிழமை என்னைக்கு? வெள்ளிக்கிழமை வேண்டாங்க, மகாத்மா காந்தி மறைஞ்ச நாள். சனிக்கிழமை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த பாத்திரம் பண்டம் அண்டா குண்டா இதெல்லாம் குண்டா போஸ்ட். ஏன்பா குப்பு, நம்ம நடேச முதல்ல இன்னைக்கு தானே? அவனுக்கும் வேலையில நமக்கும் வேற பொழப்பு இல்ல. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்த கதையா? 500 ரூபாய் கேஸுக்கு 3,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கேஸ் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்குப்பா. அவனுக்கே எடுக்குது ஆஸ்மா. 2 நாள் தாங்கமா விடுங்க. என்ன சார் இது? உங்க பேருக்கு வந்த காகிதத்தை நேரா கொடுக்காம எம் மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. என்ன விஷயம்? உங்களோட அவங்க கா விட்டாங்களா? முன்ன மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லையா? பேசலாமா குப்பு, தப்பு இல்ல. ராஜுவோட மரணத்துக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறதே. சாரி சார், வேதனையான விஷயத்த சொல்லி நினைவு கொடுத்துட்டேன். ஐ எம் வெரி சாரி சார். ராதா, ராதா,
பக்கத்தில் இருக்கேன்ல.
கேட்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் கருகி போன மொட்டு மண்ணோட மண்ண அழிய வேண்டியவ, நான் அழிச்சுட்டான் போக வேண்டியவ. அந்த முடிவு எனக்கு உங்க கையால கிடைச்சா நான் மனசாந்தியோட சாவி. என்ன கொண்டுடுங்க, உங்க கையால என்ன கொண்டுடுங்க. எந்த கையால என்ன தாய் போல வளர்த்தீங்களோ அந்த கையால என்ன கொண்டுடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற அண்ணி, நேர்ம தவறாம பண்பு தவறாம ஒழுக்கம் தவறாம தான் இதுவரைக்கும் நான் இருந்தேன். சத்தியமா சொல்றேன், நீ அறிஞ்சோ இல்ல திட்டம் போட்டோ இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் செய்யல, இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் செய்யல. நீ அடிக்கடி நீங்க சொல்லுவீங்களே, நடக்கிறதெல்லாம் ஆண்டவ செயல், அது ஆண்டவ செயலோ இல்ல இயற்கை செஞ்ச சதியோ. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள என் அறிவே மூடி போயிடுச்சு அண்ணி, என் அறிவே மூடி போயிடுச்சு. நான் என்ன இழந்துட்டேன், என் வாழ்வை இழந்துட்டேன், எல்லாமே இழந்துட்டேன். என் தூய்மையை அழிஞ்சு போயிடுச்சு அண்ணி, என் தூய்மையை அழிஞ்சு போயிடுச்சு. இனிமே அழிய வேண்டியது என் உயிர் ஒண்ணுதான், அதுவும் உங்க கையால் அழிஞ்சிட்டதுன்னா. நடந்தது ஆண்டவன் செயலா இருந்தோம், நடக்க வேண்டியதுக்கு அவனே முடிவு செய்யட்டும். இந்த குடும்பத்தினுடைய கௌரவம் பாழாக வேண்டியதில்லை, உன் வாழ்க்கையும் வீணாக வேண்டியதில்லை. அதுக்கு நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். ஆனா நீ மட்டும் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடாத. சரி, தர்மத்தை காப்பட நீதியும் கேடையும் நல்லவங்களுக்கு அபயம் கொடுப்பவராமே நீ. எனக்கு ராஜுவுக்கும் பெரிய பாசத்தை வளர்த்து இவ்வளவு பெரிய அநீதிக்கு எப்படி இடம் கொடுத்த? என் அறிவுக்கு ஏன் தர போட்ட? என்னை ராஜுவையும் ஏன் உயிர் குயிலா பழக விட்ட? அவரை சாதரிச்சப்பவே என்னையும் நீ கொண்டிருக்கணும். மனசால கூட அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்காத என்ன இப்படி ஒரு பயங்கரமான துரோகத்துக்கு ஆளாக முடியாது செய்து உன்னை என்ன பேர்? நல்லது கெட்டதை கண்டறியத்தானே மனுஷனுக்கு நீ யாராவது அறிவு படைச்சு. அந்த அறிவை கொண்டுட்டு மனுஷன் மிருகமாகும் போது நீ என்ன செய்வ? நான் தான் மிருகமாயிட்டேன், நான் தான் மிருகமாயிட்டேன். ராஜு, அன்னைக்கு உன் கண்ணத்துல நான் அரைஞ்சேன், இன்னைக்கு என் முகத்துல காரித்து பண்ணிக்கலாம போச்சு. ராஜு என்ன மன்னிப்பியாடா, என்ன மன்னிப்பியா, என்ன மன்னிப்பியா. ராமோ, நீ என்ன குற்றம் செய்தேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அம்மா தெரிஞ்சு செஞ்ச தவறு இல்லம்மா. சனநேர தவறத்தில் உணர்ச்சிக்கு அடிமையாகி அரிய பறி கொடுத்து பண்ட மறந்து நட்ப வஞ்சித்து செய்த மன்னிக்க முடியாத துரோகம் மாது. உயிரை போக்கிக்கிறது ஒண்ணுதான் அதுக்கு பாய்ச்சது.
இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் போனது போதும், இன்னும் பல உயிர்கள் பலியாக வேண்டாம். ராம், இந்த விபரீதத்துக்கு விமோசனம் உன் வேதனைக்கு விடுதலையும் கிடைக்கும். ராதாவுக்கு ஏற்பட்ட கணங்கு துடைக்கப்படும், அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை சொல்லத்தான் வந்தேன். சொல்லுங்கம்மா. ராதாவை நீ கல்யாணம் செய்துக்க. அம்மா, ஆண்டவன் பேரால ஆணையர்கள், இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இல்லம்மா, அப்படி ஒண்ணுமே நான் நினைக்கிறேன். இதுக்கு ராதா சம்மதிக்கணுமே. அவ சம்மதம் என்ன? அவ சம்மதிக்காம நான் இந்த தவற செய்த, இதுல பிரச்சனை ராதா இல்ல, நீதான். என்ன சொல்ற? நான் என்னமா சொல்ல போறேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா சத்தியம் செய்து கொடு. நான் சொல்றது கவனமா கேளு. உனக்கு என்னைக்குமே பணக்காரங்க சாவாசம் கூடாது. இது புத்திமதி மட்டுமில்ல, என் கட்டளை. ராமு, சத்தியம் செய்ய வந்த கையை ஏன் எடுத்த? உன் உறுதியும் உண்மையும் எங்க போச்சு சொல்ல. எங்க அம்மாவை கேட்காம இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த உறுதிமொழியும் கொடுத்ததில்ல. இது வெறும் பேச்சு, தப்பிக்கிறதுக்கு வழி. ராமு, உன் தாய் பாசம் உண்மையானதில்ல, வெறும் நடிப்பு பாசாங்க. அம்மா, தாயை பத்தி இப்ப பேசுறியே, இந்த தவறு செய்யறதுக்கு முன்னால அந்த தாயை பத்தி நினைச்சியா? நினைச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? பாரு, நீ படித்தவன், உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு எது முக்கியம்? தாயோட அனுமதியா, ஒரு பொண்ணினுடைய வாழ்வா? நீயே முடிவு செய்து.